ABP in Tamil Vanakkam, Marxist Communist Kachin, Manila Sailalar, Thiru K. Balakrishnan Aurel Namodirikar, our item was like a little in Vikla. Aya Vanakkam. Okay. Everything here. Meenakshi Faculty of Pharmacy, admissions open for B Farm. Apply now. இப்போ வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி எல்லா அப்போதான் வந்து சமூக நீதி வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பிலையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? இல்லை, சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது கட்டாயமாக எடுக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கையும். காரணம் என்னென்னா, ஒரு பொதுவாக இடஒதுக்கீடோ கல்வியில் வேலைவாய்ப்பில் அல்லது மற்ற அரசாங்க திட்டங்களை அமல்படுத்துறதுல எந்த பகுதிக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறத பற்றி ஒரு நிர்ணயிப்பே இல்லை. இப்போ வந்து இப்போ உதாரணம் மத்திய அரசாங்கம் வந்து 27% இடஒதுக்கீடுங்கிறத வச்சுருக்காங்க. அது வந்து 1931 எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதை கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து 2023 கணக்கெடுப்பு நடத்துனா அது வந்து பல மடங்கு அந்த உரிமைகள் பெறுவதற்கான வாய்ப்பு என்பது வரும். பிஜேபியை பொறுத்தவரையில் ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டையே அமலாக்க மறுக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு கூட பத்திரிக்கை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்திய கல்வி நிறுவனங்களில் ஒரு 4% தான் வந்து இடஒதுக்கீடு அமலாயிருக்கு, பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இருக்கிற இடஒதுக்கீடையே அவங்க அமல்படுத்த மறுக்கிறாங்க. அப்போ இருக்கிற இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேணும்னு வற்புறுத்துற அதே நேரத்தில் ஒரு நியாயமான முறையில் மக்கள் தொகைக்கு ஏற்ப பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களுக்கான அந்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பது தான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது எடுக்க வேண்டும் என்று நாம் வற்புறுத்துறோம். மக்களோட பணம் எல்லாமே வந்து அத்வானியோட பேக்கெட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியிருக்காரு. அதுக்கு வந்து மோடியும் வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்ற மாதிரி ராகுல் காந்தி பேசியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? மோடி என்ன சப்போர்ட் பண்ணுறாரு? அத்வானிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதான் நாட்டில் இருக்கிற, அதாவது மோடி அரசாங்கத்துக்கு வந்த பிறகு இந்தியாவில் இருக்கிற ரெண்டு குடும்பம், அந்த அதானி அம்பானி என்கிற இந்த ரெண்டு குடும்பம் தான் ஒட்டுமொத்தமான வளர்ச்சியை அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலத்தில் கூட இந்தியாவில் தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, போக்குவரத்து இல்லை, மக்கள் படாத பாடுபட்டாங்க. ஆனால் இந்த கொரோனா காலத்தில் கூட 500,000 கோடி ரூபாய்க்கு வந்து வருமானத்தை ஈட்டி சொத்தை மதிப்பை அதிகப்படுத்தியிருக்கிறது அவங்க ரெண்டு பேர் தான். ஆகவே இது எப்படின்னா, முழுக்க முழுக்க மோடி அரசாங்கத்தினுடைய எல்லா விதமான, இப்போ இன்னைக்கு கூட பத்திரிகையில் வந்திருக்கு, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணதில் எவ்வளோ பெரிய முறைகேடு அதானி பண்ணியிருக்காருன்னு வந்திருக்கு. ஸோ இவங்க முழுக்க முழுக்க மோடியை பயன்படுத்தி நாட்டு மக்களுடைய சகல முறையும் கொள்ளையடித்திருக்கிற ஒரு கூட்டமாக தான் இந்த மோடி அம்பானியும் அதானியும் எழுதுறாங்க. எனவே அது வந்து இந்த கேள்விக்கு வந்து அவங்க மோடி தான் பதில் சொல்லணும். ஆகவே அந்த அளவுக்கு மக்களுடைய வரி பணத்தையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் கொள்ளையடிக்கிற, அதன் மூலம் லாபத்தை பெறுக்கிற காரியம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதை நம்ம வந்து வலிமையாக இன்றைக்கி பத்திரிகைகள் எழுதுகிறாங்க. தினம் பத்திரிகையில் செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலேயும் அதானியும் அம்பானியும் எப்படி ஊழல் நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே கிண்டர் கார்டன் பத்திரிகை இதில் வந்தது, பிபிசி வந்து வெளியிட்டது. இப்படி தினம் வந்து சர்வதேச அளவில் இருக்கிற பத்திரிகைகளை இன்றைக்கி வெளிச்சம் போட்டு காட்டுகிற அளவுக்கு அந்த ஊழல் அம்பலமாயிருக்கு. திண்டுக்கல் சீனிவாசன் வந்து நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு, இனிமேல் செத்தாலும் பாஜக கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது உண்மையான வார்த்தையா இல்லை? இப்போ வந்து இருக்கிற மக்கள், அதாவது தேர்தலுக்காக வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, பாஜகவோடு அவங்க வந்து என்றைக்குமே உறவு இல்லாமல்னு சொல்லியிருக்கிறதுங்கிறது நல்லது தான். ஆனால் பாஜகவோடு உறவு இல்லைன்னு சொன்னால் மட்டும் மத்தாது. பாஜகவுடைய நடவடிக்கைகளை அவங்க எதிர்க்கணும்ல. பாஜகவினுடைய இந்த மத வெறுப்பு அரசியலை எதிர்க்கணும், கார்பரேட் மய கொள்கையை எதிர்க்கணும், அவங்க செய்யக்கூடிய திட்டங்களை பூரா எதிர்க்கணும். இப்போ அம்பானி அதானிக்கு பாஜக வந்து முழுக்க முழுக்க பின்புலமாக இருக்கிற இவைகளையெல்லாம் எதுக்கணும். இவைகளை எதுக்காமல் நாங்கள் பிஜாவோடு சேரமாட்டோம்னு சொல்றதை வச்சு மட்டும் நம்ம இந்த முடிவுக்கு வர முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது, இந்தியா கூட்டணியும் வந்து வலுவாக இருக்குது. இன்னும் இருக்கக்கூடிய பிற கட்சிகளில் இருக்கிறவங்களும் நம்ம கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அது இல்லாமல் மக்கள் நீதி மையத்திலிருந்து நம்ம கட்சியில் வந்து இணையதாக வந்து ஒரு சில தகவல்கள் வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது, அது உண்மையா? இல்லை, இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வேறு பல கட்சிகள் யாரும் வருவதற்கான அப்படியான எந்த விதமான முகாந்திரமும் இதுவரைக்கும் தெரியலை. பல யூகங்கள் பலது சொல்கிறாங்க, பட் அதிகாரப்பூர்வமாக இந்த கட்சி வரும், இந்த கட்சி சேர்க்குறங்க மாதிரி எந்த விதமான முகாந்திரமும் இல்லை.
அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ.